இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரவா புட்டு. இது கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகும். இது வந்து டயட்டில் இருக்கவங்க கூடயும் சுகர் கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரவா புட்டு. நான் தோசை மாவு கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் ரவா புட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தோசை ஊற்றிக்கலாமேனு ஐடியா பண்ணி ரவா புட்டு செய்கிறோம். அது வந்து ஒரு கப்பு ரவா, அப்புறம் வந்து சுகர் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து முக்கால் கப்புக்கிட்ட எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், நெய். நெய் விட்டு ரவாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு, தண்ணி, ரவா, சுகர், ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், நெய், உப்பு, தண்ணி. ரொம்ப ஈஸி, இது டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன், அது உருகிட்டு இருக்கு. அது கூட இப்போ எடுத்து வச்ச ரவாவை அது கூட போட்டு நம்ம நல்ல சூடு வர்ற வரைக்கும், கை நல்ல சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அந்த புது பாத்திரம், முன்னாடி ஒரு இதில் போட்டிருப்பேன். இது நல்லா இருக்குது, அந்த ஜேடி கம்பெனி அப்படிங்கிறது. நல்லா வறுத்து எடுத்தோன்னா நம்ம பார்க்கலாம், கருக விட்டுறாமல் நல்லா சூடு வர்ற அளவுக்கு கை நம்ம தொட்டு பார்த்தோம்னா சூடாக இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம், எடுத்தோன்னா பார்க்கலாம். நல்லா சூடு வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோன்னு இதில் கொஞ்சமாக தண்ணியில் உப்பை கரைச்சி அதை எடுத்து இதில் நல்லா தெளித்து அதை எடுத்து இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். வச்சோன்னா பார்க்கலாம். ரவையை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். அதுக்கிடையில் இட்லி பானையில் தண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தட்டிலையும் துணி கழுவிட்டு புளிஞ்சிட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது ஆரங்கட்டியும் கொஞ்சமாக உப்பு இந்த ரவாக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதில் தண்ணியை ஊற்றி இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை விட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் கரையட்டும், அது மாட்டியும் ரவாவும் ஆறிடும். அதுக்கப்புறம் தெளித்து பசைச்சிக்கலாம். ரவா நல்லா ஆறிடுச்சு, இப்போ அந்த தண்ணியை விட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம். அதையுமே அந்த பிசைகிறப்பையே இந்த இவ்வளவு இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி இருக்கிறப்ப நம்ம அவ்வளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அப்படியே தண்ணி இது உதுத்து விட்டு இட்லி தட்டில் வச்சிட வேண்டியதுதான். தண்ணி போதும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டைட்டாகவே. ஓகே, இப்போ இட்லி தட்டில் உதுத்து விட்டுட்டு பார்க்கலாம். இட்லி தட்டில் நல்லா உதுத்து பரப்பி விட்டாச்சு. இந்த தண்ணிக்கு பதில் இது வந்து கொஞ்சமாக தண்ணியும் உப்பு மிக்ஸ் பண்ணி தெளிச்சுட்டு அது மேலே பால் காய்ச்சின பாலை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதேமாரி பரப்பி விட்டாலும் அந்த பால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் பால் ஃப்ளேவர் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் அது மாதிரி பண்ணல. அது மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுகர் போட்டு அந்த புட்டு செய்கிறோம், வெள்ளைப்பாகலையும் புட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது வந்து இப்போ நம்ம இட்லி பானையில் வேக வச்சிடலாம். இட்லி தண்ணி கொதிச்சிருச்சு, நான் தான் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த இட்லி பாத்திரம் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 அந்த கூடயும் ஆகாது, 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்தில் வெந்துடும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், இப்படி தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்து இது தேங்காய் சுகர்லாம் போட்டுக்கலாம்.
ரவா வெந்துருச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி பத்தலை இந்த ரவாவுக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வேக வச்சது. அதனால் அந்தந்த ரவாவை பொறுத்து பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இது ஆறினோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறினோன்னே நம்ம வந்து சுகரும் தேங்காய் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே பார்க்கலாம். தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் வெந்ததுன்னு பதம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன். இப்போ வந்து இன்னும் சூடாக இருக்குது, இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சோன்னே இப்போ சுகர் ஏலக்காய் பொடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் தேவைன்னா ஒரு சொட்டு நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம், அந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா. எங்கள் வீட்டில் நெய் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நாங்கள் இப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிறது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து சுகர் தேங்காய் துருவல் ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போது இந்த ஆறின ரவாவை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது காலையில் செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் நைட்டே ரவாவை இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு சுகர் தேங்காய் ஏலக்காயெலாம் போடாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து ஒரு ஆவி காட்டி அதில் இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாகிடும். அதேமாரி இப்போ வந்து ஈவினிங் செய்யணும்னா காலையில் செஞ்சு வச்சிடலாம். காலையில் செஞ்சிடணும்னா நான் நைட்டு செஞ்சு வச்சிடலாம். ஒரு ரெண்டு வேளைக்கு தாங்கும், அதுக்கப்புறம்லாம் இதை வச்சுக்கிறதா என்னென்னு தெரியல, நாங்கள் வச்சதில்லை. அதனால் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் பசங்க வந்தோன்னா டக்குன்னு ஒரு ஆவி கட்டி செஞ்சு கொடுத்தாப்புலையும் அந்த ஈவினிங் பசிப்படையும் கொஞ்சம் அடங்கிடும். இப்போது எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.